மரகதம், ராசத்தியோட போராட்டம் வீண் போகல. கடைசியில தர்மம் தான் ஜெயிச்சது, அதர்மம் தோத்துடுச்சுல்ல. ஆமாங்க, நம்ம புள்ளதான் எந்த தப்பும் பண்ணலையுங்க. அப்புறம் எப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கும்? எல்லாம் அந்த படுபாவி ஏகாம்பரம் பண்ண வேலை. அவன் எவ்வளவுதான் பித்தலாட்டம் பண்ணாலும் நம்ம ராசத்தி கிட்ட அது ஒண்ணும் நடக்கல. அவன் பண்ண தப்புக்கு இப்ப தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான். எனக்கு இப்பவே அண்ணனையும் அண்ணையும் பாக்கணும் போல இருக்குப்பா. வாங்கப்பா போலாம். ஆமாங்க, போய் பாத்துட்டு வந்துருவோம். நான் மட்டும் என்ன வரமாட்டேன் சொல்றேன், போய் பாத்துட்டு வந்தா போகுது. ஏ கண்மணி, கண்மணி, என்னடி ஆச்சு? என்னாச்சு உங்களுக்கு கண்மணி? என்ன கண்மணி? ஐயோ கண்மணி, என்னடி கண்மணி? என்னாச்சுடி? தொடச்சுக்கோ. என்னமாச்சு? தெரியலம்மா. வா பாத்து கண்மணி. எல்லாமே நமக்கு எதிரா நடக்குது, அதனாலதான் உனக்கு மன உளைச்சல் ஆகி வாமிட் ஆயிருக்கு. போனை கூட நான் டாக்டர் வர சொல்றேன். வேண்டாம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீ ஒரு நிமிஷம் போன குடு. குடுங்கறல்ல. ஹலோ ஹலோ டாக்டர், நான் பெரிய வீட்டுல இருந்து மரகதம்மாவோட சம்பந்தி பேசுறேன். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நீங்க வீட்டுக்கு வர முடியுமா? இதோ வரேன். தேங்க்ஸ் டாக்டர். சரி வா வா வா. சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. ஏங்க பணம் கொடுங்க. என்னங்க எண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே கொடுங்க. என்ன எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்காங்க. இத பாருங்க டாக்டர், இன்னையில இருந்து என் மருமக குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பாக்கணும். அம்மா, எங்க அப்பா உங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரு, நான் உங்க பிள்ளைங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். நீங்க கவலையே படாதீங்க. என் கையாலேயே உங்க பேரை உங்க கையில குடுக்கறேன். நான் வரேம்மா. வாங்க வரேன். கண்மணி, 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 என் வயித்துல பால பாத்த டாக்டர் அம்மா உன் வயிறு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லும் போது என் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. சம்பந்தியம்மா, இன்னையில இருந்து எண்ணி 10வது மாசம் என் பொண்ணு ஒரு ராஜகுமாரனை பெத்து உங்க கையில குடுப்பா. இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. இதுக்காக தானே இத்தனை நாள்ல நான் காத்துட்டு இருந்தேன். கண்மணி, நீ சொன்னது சொன்ன மாதிரியே செஞ்சிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த பெரிய வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுது. கண்மணி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். குமரா,
இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து தெரியப்படுத்து. இன்னைக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். என் புள்ள இனிய வீட்டுக்கு வந்தது, என் மருமக கன்சீவ் ஆயிருக்கிறது, ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அத்தை, இவ்ளோ நாளா அந்த ராசாத்தி தான் ஒசத்தின்னு சொல்லிட்டு இருந்த, உன்னை அதே வாயால என்ன கொண்டாட வச்சிருக்கேன் பாத்தியா. அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கலாமா? என்ன கண்மணி இப்படி கேட்டுட்ட? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ என்ன வேணாலும் கேளு. அத்தை, உங்க கையால எனக்கு உளுந்தங்களை செஞ்சு தருவீங்களா? இதோ இப்பவே பண்ணி தரேன் கண்மணி, என் கையாலேயே உனக்கு உளுந்தங்களை செஞ்சு தரேன். சரியா, இரு புனிதாவா, கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ண. அக்கா கால் பண்றாங்க. சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன், ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படி என்ன விஷயம் சொல்லுங்க, நானும் கேட்டு சந்தோஷப்பட்டுக்கறேன். அத சொல்றதுக்காக தான் போன் பண்ண மங்க. நம்ம கண்மணி கன்சீவ் ஆயிருக்கா. அப்படியா, கண்மணி கன்சீவா இருக்காளா? ராசாத்தி மாசமா இருக்கிற இந்த நேரத்துல கண்மணியும் மாசமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரே நேரத்துல ரெண்டு வாரிசு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இனிய வீட்டுக்கு வந்தது, இன்னொன்னு கண்மணி கர்ப்பமா இருக்கிறது. மங்க, இனிய வீட்டுலதான் இருக்கானா? ஆமாக்கா. அவங்கிட்ட போன கூட, நான் கொஞ்சம் பேசுறேன். ஒரு நிமிஷம் கா, கொடுக்கறேன். இனியா, பெரியமா லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? பெரியமா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் இனியா. நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு பாரி தம்பி போன் பண்ணி சொன்னாரு. நாங்கெல்லாம் கிளம்பி வரதா இருந்தோம், ஆனா அதுக்குள்ள கண்மணி மயக்கம் வாந்தின்னு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க பிரிமா, அண்ணி ஓகேதானே? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை இனியா, சந்தோஷமான விஷயம்தான், கண்மணி கன்சீவ் ஆயிருக்கா. ரொம்ப சந்தோஷம் பிரிமா, இதத்தான் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு வாந்தி மயக்கம்னு பயமுறுத்தி விட்டுட்டீங்களே. வாந்தி எடுத்ததாலதான் கண்மணி மாசமா இருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு, அதனாலதான் உடனே உன்னை பாக்க வர முடியல. பிரிமா, நீங்க எதுக்கு இங்க வந்துகிட்ட? குமரண்ணா, கண்மணி அண்ணி எல்லாரும் வீட்டுல தானே இருக்காங்க, உங்களை பாக்க நாங்க வரோம். சரிப்பா, நீங்களே வாங்க. சரிங்க பிரிமா. ராசத்தி, பெரியமா தான் பேசினாங்க, கண்மணி அண்ணி கன்சீவ் ஆயிருக்காங்களா? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அத்தை, ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு போலாமா? செஞ்சு எடுத்துட்டு போலாம். சரி. உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு அத நினைச்சு நினைச்சு மனசு ரொம்ப நொந்து போய் கிடந்தேன். நான் வேண்டாத கடவுள் இல்ல, எப்படியாவது என் பிள்ளைய வெளியில கொண்டு வந்துடணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா எங்க எல்லாரையும் விட ராசாத்தி தாண்டா ரொம்ப கஷ்டப்பட்டுடா. அதான் நான் வந்துட்டேன்ல, வருத்தப்படாதீங்க பிரியமா. அம்மா, இந்த வீட்டு பக்கமே திரும்ப மாட்டேன்னு வீம்பா போனவ அது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நிக்கிற. எல்லாம் உங்க அத்தை பண்ண வேலைதான். இவ இங்க இருந்து போறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டோம், எல்லாம் வீணா போச்சுடி. இப்ப ஏன் வயத்திலயும் கரு உண்டாயிருக்கு, இத வச்சு நீ எப்படி விளையாடுறன் மட்டும் பாரு. கண்மணி, இவ இந்த வீட்டுக்கு வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். நீ வந்துட்டேன்னு பாரி தம்பி போன் பண்ணி சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் உன்ன வந்து பாக்கலான்னு கிளம்பும் போதுதான் கண்மணி வாந்தி எடுத்தா, டாக்டர் வந்து நல்ல விஷயம் சொன்னாங்க.
குமரா சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீ அப்பாவாக போற, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னடா நீ தான் அப்பாவாக போற. கண்மணி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். கண்மணி, குமரா ரெண்டு பேரும் சித்தி சித்தப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. வா கண்மணி. வா மங்க. வாங்க தம்பி. நல்லாரு, நல்லா இருக்கு குமரா. நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூ சித்தப்பா. குமரா வாழ்த்துக்கள்டா. அழகான சிங்கக்குட்டியை பெத்து என் கையில கொடுக்கணும், நான் வளர்த்துக்கிறேன். பாரு, ரெண்டு பேரும் ரெண்டாவது முறையா தாத்தா ஆக போறோம். நீங்க தாத்தா ஆக போறீங்க, நானும் அங்கேயும் பாட்டி ஆக போறோம். இந்த சந்தோஷமான நேரத்துல ஸ்வீட் சாப்பிடலாம். இருங்க, கொண்டு வரேன். அவ செஞ்சு கொண்டு வந்த ஸ்வீட் எப்படி சாப்பிடுற? யாரு செஞ்சா என்ன? ஸ்வீட் நல்லா இருக்கு, சாப்பிட வேண்டியதானே. என்னது நல்லா இருக்கா? ஓசில கிடைச்சா அள்ளி கொட்டுக்குவியா? அப்படி இல்ல கண்மணி, நீ மாசமா இருக்கல்ல, அந்த சந்தோஷத்துல சாப்பிடுற. சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்காத, இந்த இதையும் வச்சுக்கோ, நல்லா தின்னு. சாத்தி, நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல நானும் கன்சீவ் ஆவேன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்மணி, நீ கன்சீவ் ஆனதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அதனாலதானே நான் ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்தேன். சும்மா சொல்லாத ராசாத்தி, வெளிய சும்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற, உள்ளுக்குள்ள உனக்கும் பொறாம இருக்கு. கண்மணி, உனக்கு வேணா அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இல்ல. ஓ அப்படியா? நம்பிட்ட. நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆமா ராசாத்தி, நீ எப்பவும் போலதான் இருக்க, ஆனா அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். நான் என்னதான் மாசமா இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீ குழந்தைய பெத்து கொடுக்க போற, அந்த தைரியத்துல தானே இருக்க? அதானே என்ன கண்மணி, சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ கன்சீவ் ஆனதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்படியா? இப்ப சொல்றேன், நீ என்னை விட ரெண்டு மாசம் முன்னாடி கர்ப்பம் ஆயிருக்கலாம், ஆனா உனக்கு முன்னாடி நான் தான் குழந்தைய பெத்து கொடுப்பேன். ஏ கண்மணி, நீ என்ன சொன்ன? சொல்லு கண்மணி, உன்னதான் கேக்குறேன், இப்ப நீ என்ன சொன்ன சொல்றியா இல்லையா? இப்போ இல்லத்த, அது வந்து வந்து இங்க சொல்லு. வா. என்னத்த என்ன சொன்ன கண்மணி? இப்ப சொல்லு என்ன சொன்ன உள்ள. என்னமாங்க கர்ப்பமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் தான் பிள்ளை பெத்துப்பேன்னு சொல்றான், அதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஒண்ணு புரியலையே மங்க. கண்மணி ஏன் அப்படி சொன்ன? அது வந்து நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு போய். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னியா? அக்கா, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கன்சீவான ராசாத்திக்கு முன்னாடி கண்மணி தான் குழந்தை பெத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ராசாத்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வர வைக்க போறாளா இவ? அத்தை,
நான் உண்மையிலேயே ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதுக்கு போய் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு பேசுறீங்க. நிச்சயமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏ கண்மணி, சும்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத. மனசுல இருக்கிறதா வாயில வார்த்தையா வரும். மங்க விடு மங்க, அவதான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறமா ஏன் இத பெருசு பண்ணிட்டு இருக்க? அப்போ நான் தான் தேவையில்லாம வம்பு வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? ஐயோ, இவ அப்படி பேச்சு பேசிட்டு இருக்கான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை கேட்காம என்கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களே நீங்க. மங்கை, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை இதோட விடு. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இவ சொன்னத உங்களை மாதிரி என்னால சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. நாளைக்கு கண்மணியால ராசத்துக்கு ஏதாவது ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? என்ன மங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஏன் மனசு ஆறாது? கன்சீவ் ஆனது தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம்னு வந்தோம். இந்த வார்த்தையை கேட்கதான் நான் இங்க வந்தேனா? இங்க பாருங்க, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஏ கண்மணி, சும்மா இருக்க மாட்டேன். நீ பேசாம இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ரெண்டு குடும்பமும் கொஞ்ச நேரம் ஒன்னா சந்தோஷமா இருந்தோம், அது உனக்கு பொறுக்கல இல்ல? மங்க, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. விடு பொனிதா, நீ போய் சாப்பாடு எடுத்து வை, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வேண்டாம், இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அப்புறம் எப்படி சாப்பிடுறது? நாங்க இப்ப கிளம்புறோம். அத்த என்ன? ராசாத்தி, நாம இப்ப கிளம்புறோம். சரி மங்க, நீ இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பாரு, சரியா நான் கிளம்புறேன். பரம்பரியா கண்மணி, உன் வாய வச்சுக்கிட்டு எப்பதான் சும்மா இருக்க போறீங்க தெரியல? இப்படி எல்லாத்துலயும் ராசாத்தி என்னை கூட போட்டி போட்டுட்டு தான் இருப்பீங்களா? ஏன் இப்படி ஒரு வார்த்தையை பேசின? நீ சொன்ன அந்த வார்த்தையால எல்லார் மனசும் எவ்வளவு சங்கடப்பட்டுச்சுன்னு பாத்தியா? சும்மா இருமா, நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டு. நான் என் மனசுல உள்ளத சொன்னேன், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு கண்மணி? இந்த மாதிரி ஏ கண்மணி, என்னடி சொன்ன சொல்லு. இப்ப உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த சொல்லு. அத்த, நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், நான் என் மனசுல பட்டதை தான் சொன்னேன். என்ன கண்மணி, எல்லாரும் எவ்வளவு ஆசை ஆசையா உன்னை பாக்கணும்னு பலகாரம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி ராசாத்தி கிட்ட அப்படி ஒரு வார்த்தை பேசிருக்க கூடாது. என்ன மாமா, ஆள் ஆளுக்கு என்னமோ நான் தப்பா பேசின மாதிரி ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்றீங்க. இப்பவும் சொல்றேன், நான் கேட்டதுல எந்த தப்பும் இல்ல. அத்த, நீங்க இந்த பெரிய வீட்டோட மூத்தவங்க. நீங்க பெத்தெடுத்த உங்க மகன் தான் இந்த வீட்டோட பெரிய புள்ள. இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது எங்க ரெண்டு பேரோட குழந்தையா இருந்தாதானே அது இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசா இருக்க முடியும். ஏய், நீ சொல்ற விஷயம்லாம் ஓகேடி. நீ ராசாத்திக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கணும்னா நீ ராசாத்திக்கு முன்னாடி கன்சீவ் ஆயிருக்கணும். அத விட்டு இப்படி சம்பந்தம் இல்லாம வார்த்தையை விட்டு எல்லாரையும் நோகடிச்சுட்டு இருக்க. நானா மாட்டேன்னு சொன்ன? நீங்க தான் அந்த மகாராணி ஸ்னேகாவே கெதிரி கிடந்தீங்க. பாருங்கம்மா எப்படி பேசிட்டு இருக்கான். இங்க பாரு கண்மணி, இப்ப நீ கன்சீவ் ஆயிருக்கன்னு பாக்குறேன், இல்லன்னா நீ சொன்ன வார்த்தைக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். மாப்ள, என் பொண்ணு என்ன தப்பா சொல்லிட்டா? உள்ளதுதானே சொன்னா? நீங்க என் பொண்ணு கூட ஒழுங்கா இருந்திருந்தா இவ்ளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி
இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிருக்க மாட்டா. மா நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். அத்த நான் கேட்டது உங்களுக்கு புரியுதுல்ல, சொல்லுங்க அத்த. இந்த வீட்டோட மூத்த வாரிசா உங்க சொந்த மகன் பெத்தெடுத்த பேரனாதான் இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? சொல்லுங்க அத்த. நீங்க நினைச்சது தப்பா ரைட்டாங்கிறது முக்கியம் இல்ல. ராசாத்திய நீங்க முன்னாடியே குழந்தை பெத்துப்பேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி முடியும்? இப்பவும் சொல்றேன், அந்த ராசாத்திக்கு முன்னாடி நான் குழந்தைய பெத்து எடுப்பேன். என் புள்ளதான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா இருக்க போறான். உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. ஏய் கண்மணி, இங்க பாரு, நீ கண்டதையும் பேசி அம்மாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காது. அம்மா நீங்க போங்கம்மா, இல்ல என்ன அப்படிதான் தேவையில்லாத விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பான். என்னங்க என்ன பேசுறீங்க? நான் இந்த வீட்டோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, வாரிசு எல்லாம் அத்தைக்குதான் முன்னுரிமை தரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் அதைத்தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் புரியாம பேசிட்டு இருக்கீங்க?